நேரம் இடந்தரவில்லை. ஆகவே அனைவரின் சார்பாகவும் நான் உங்களிடையே இந்த திட்டத்தை எதிர்த்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். எட்டு வழி சாலை சென்னைக்கும் சேலத்துக்கும் இடையே 2 மணி நேரம் அல்லது 2.5 மணி நேரத்திற்குள்ளாக நாம் சென்னையிலிருந்து சேலத்திற்கு வந்துவிட முடியும், அல்லது சேலத்திலிருந்து சென்னைக்கு சென்று விட முடியும் என்று நம்முடைய மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் சேலம் மாவட்டத்தை சார்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிப்பு செய்திருக்கிறார். உள்ளபடியே அந்த நோக்கங்களுக்காகத்தான் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய மனசாட்சியை தொட்டு சொல்ல வேண்டும். சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் மோடி இவரை அந்த நாற்காலியில் நேரு உரைவரை அமர்த்தி விடுவார்கள். அதற்கு அச்சாரமாகத்தான் இப்போது வருமான வரித்துறையை ஏவி எடப்பாடி அவர்களுக்கு நெருக்கமானவர்களை சோதிக்க செய்கிறார்கள். முதலமைச்சருக்கே சோதனை, இப்போது அவருக்கே ஒரு சோதனை காலம், நெருக்கடி காலம். அவருக்கு வேண்டியவர்களின் வீடுகள் அலுவலகங்கள் எல்லாம் வருமான வரித்துறையினரால் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே நமக்கு முதலமைச்சரை கடிந்து பேசுவதற்கும் சற்று தயக்கமாகத்தான் இருக்கிறது. அவரே பாவமான ஒரு நிலையில் இருக்கிறார். அவர் எந்த நேரத்தில் முதலமைச்சர் நாற்காலியில் இருந்து தூக்கி விடுவார்களோ என்கிற ஒரு நிலை. ஒருவரும் நட்பாக பழகி கொண்டே சிரித்து பேசிக்கொண்டே கை குலுக்கிக் கொண்டே இன்னொருவரும் அவருக்கு நெருக்கமானவர்களின் வீடுகளில் வருமான வரித்துறை சோதனை எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். ஆகவே மோடி அரசு தமிழக அரசை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறது, தமிழக காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறது என்பது வழியிலும் கொடிய வழி, வேதனையிலும் கொடிய வேதனை, பரிதாபத்திலும் கொடிய பரிதாபம். இதையும் நாம் கவனத்திலே ஒருபுறம் வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. மனிதன் வாழ்ந்தாலும் கூட சட்டப்படி இந்த பூமியை பாதுகாக்க வேண்டுமானால் ஒவ்வொரு தேசத்திலும் குறைந்தது 30-35% வனம் இருக்க வேண்டும் என்பது சட்டம். அப்போதுதான் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும். 30-35% வனம் இருக்க வேண்டும். ஒப்பீட்டளவிலே பார்க்கிற போது தமிழகத்திலே 35% வனப்பகுதி இருக்கிறதா என்றால் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலை தான் உள்ளது. கேரளாவிலே அதை விட அதிகமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய வனங்களை அழிக்காமல் தின்றுகிற விலங்குகள் பெருகினால் அடர்ந்து விளைகிற வளர்கிற காடு பாதிக்கப்படும். எனவே காட்டை பாதுகாப்பதற்கு செடிகொடி தாவரங்களை உணவாக தின்கிற விலங்குகளை அடித்து தின்கிற அதை உணவாக தின்னுகிற வேலையை சரியான கார்பரேட் நலன்களை பாதுகாப்பதற்கான சாலை. யார் கேட்டார் இந்த சாலையை? யாராவது கேட்டோமா? திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த மக்கள் கேட்டோமா? நாங்கள் 2 மணி நேரத்துக்கு சென்னைக்கு வரணும், நாங்கள் வந்து செக்ரட்டரியேட்ல வேலை செய்யறவங்க நிறைய பேர் திருவண்ணாமலையில் இருக்கிறோம், அதனால எங்களுக்கு 2-2.5 மணி நேரத்துக்குள்ள நாங்கள் செக்ரட்டரியேட் வந்து சேரணும்னா எங்களுக்கு 8 வழி சாலை வேண்டும் என்று யாராவது கேட்டோமா? நாம் கேட்கிறோம் உள்ளூர் கிராமப்புறத்து சாலையை போடுது பார்க்க கேட்கிறோம், போட மாட்டாங்க. எத்தனை சேரிகளுக்கு சாலை இல்லாமல் இருக்கிறது, எத்தனை சுடுகாட்டுக்கு சாலை இல்லாமல் இருக்கிறது. சுடுகாடே இல்லை என்பது வேறு, இருக்கிற சுடுகாட்டுக்கு சாலை இல்லை என்பது வேறு. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் விளைவிடம் பணி திருநாள் கொண்ட சேர் சாலையே கிடையாது. புரிந்து வைத்திருப்போம்,
ஒருவேளை நாங்கள் புரிந்து வைத்திருப்பது தவறு என்றால் இதே போன்ற ஒரு கூட்டத்தை போட்டு மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களும் திருவண்ணாமலையில் கூட்டம் போட்டு விளக்கம் சொல்லுங்க. எங்களுக்கு விளக்கம் சொல்லிவிட்டு நீங்கள் திட்டத்தை நடைமுறைப்படுத்துங்க. ஏனென்றால் நீங்கள் பறிக்க போக உங்களுக்கு இருக்கிறது. எங்கள் குடியிருப்புகளை பறிக்கவும் எங்கள் வளங்களை பறிக்கவும் எங்கள் விளைநிலங்களை பறிக்கவும் நீ ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறாய் என்று சொன்னால் அதனால் தமிழகம் 50 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன வளர்ச்சியை அடையும் என்பதை ஏன் நீங்கள் சுட்டிக்காட்ட தெளிவுபடுத்த விளக்கி சொல்ல தயக்கம் காட்டுகிறீர்கள். ஆனால் அவர்களுக்கு அவர்களின் திட்டத்திற்கு எதிராக நாம் பேசியதன் மூலம் மக்களை தூண்டுகிறோம் என்று கூட வழக்கு போட வாய்ப்பு இருக்கு. நாடு விடுதலை பெற வேண்டும் என்று காந்தி போராடினார், மக்களை தூண்டினார். அப்படி பார்த்தால் இவர்களின் பார்வையில் காந்தியும் ஒரு சமூக விரோதிதான், மக்களை தூண்டினார் என்பதற்காக. எனவே அப்படி ஒரு சமூக விரோதியாக நாம் இருப்பதில் நமக்கு ஒன்றும் தயக்கமில்லை. மக்களுடைய நலன்களுக்காக நாம் குரல் கொடுக்கிறோம். மன உயிர்கள் நாம் வந்து எல்லாத்தையும் பயங்கர மிருகங்கள் என்று அதை கண்டு அஞ்சுகிறோம். புலி கரடி அவர்களை எல்லாம் அது கன்றுகளாக இருக்கிற போதே கடித்து விழுந்துவிடும், அழித்து அப்படியே வளரவிட்டால் 2 ஆடுகள் பெருகும், காளை மாடுகள் பெருகும், இந்த செடிகுடி தாவரங்களை தின்னுகிற விலங்குகள் பெருகினால் அடர்ந்து விளைகிற வளர்கிற காடு பாதிக்கப்படும். எனவே காட்டை பாதுகாப்பதற்கு